அனைவருக்கும் வணக்கம். பழனிட்டி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த பொம்மைகளை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது என்னதுன்னு, தலையாட்டி பொம்மை தாங்க. இது வந்து எங்கே எடுக்கப்பட்ட வீடியோனா, தஞ்சாவூரில். என் தம்பி தஞ்சாவூருக்கு போயிருந்தேன், தஞ்சாவூர் கோயிலுக்கு. அங்கே எடுக்கப்பட்ட வீடியோ தான் இது. பாருங்களேன் எவ்வளோ அழகழகாக இருக்குதுன்னு, பார்க்கவே சூப்பராக இருக்குது பார்த்திங்களா. என் தம்பி எனக்காண்டி வந்து எடுத்துகிட்டு வந்தேன். என் தம்பி வந்து நிறையா வீடியோவில் காமிச்சிருப்பேன். கோயிலில் வந்து என் தம்பி வந்து பூசாரியாக இருக்கான். அந்த வீடியோனால் நிறையா நீங்கள் பார்த்துருப்பீங்க. கொத்தங்குளம் காளியம்மன் கோயில் போடுற வீடியோவில் ஃபுல்லாக என் தம்பி தான் இருப்பேன். இது ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே சூப்பராக இருக்கும், எவ்வளோ அழகழகாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா. போகும்போது என்னை கூப்பிட்டு போன்னு சொன்னேன் என் தம்பியை, அவன் என்னை விட்டுட்டு போயிட்டான். என்ன செய்ய, சரி என்னை விட்டு தான் போயிட்டேன், போய் கோ இதையாச்சும் எடுத்துகிட்டு வா அப்படின்னு. அதுப்பறம் அங்கே போய் வீடியோ கால் பண்ணேன். அதுப்பறம் ஃபுல்லாக தஞ்சாவூரை சுற்றி சுற்றி காமிச்சியா, நிறையா ஃபோட்டோ இதுனா எடுத்துகிட்டு வந்தேன். அதுப்பறம் எனக்கு அனுப்பிவிட்ட இதை தான் இப்போ உங்களுக்கு போட்டிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகழகாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா. பார்க்கவே தஞ்சாவூர் கோபுரம் எவ்வளோ உயரமாக இருக்குது. நம்மளுக்கு ஆல்ரெடி தஞ்சாவூர் பெருமை பூரா உங்களுக்கு தெரியும். தஞ்சாவூர் வரலாறு வந்து நிறையா வந்து தெரிஞ்சிருக்கும். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருந்துச்சு தெரியுமா. அங்கே வச்சு நிறையா ஃபோட்டோ வந்து தம்பி எடுத்துருந்தேன், அதை ஃபுல்லாகவே அனுப்பியிருந்தேன். அதுக்கப்புறம் தஞ்சாவூர் வரைபடம், கட்டிடங்கள், ஒவ்வொரு கட்டிடமும் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குங்க. நம்ம தஞ்சாவூர் அப்படின்னாலே நம்மளுக்கு என்னது நாமனா, தலையாட்டி பொம்மை தான் நாம் வருங்க. தஞ்சை பெரிய கோயில், தஞ்சை பெரிய கோயில் வரலாறு தெரியும் பார்த்தீங்களா. தஞ்சாவூரோட முழு வரைபடம் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பார்த்தீங்களா. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது தஞ்சை பெரிய கோயில். அங்கே உள்ள பொம்மைகள் தான், இந்த பொம்மைகள்லாம் நிறையா பேர் என்ன செய்வாங்கன்னா வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து வைப்பாங்க. எவ்வளோ அழகழகாக இருக்குதுன்னு பாருங்க. நிறைய பொம்மைகள் எல்லாமே டான்ஸ் ஆடுற மாதிரி தான் இருக்குது. நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது தஞ்சாவூர் பொம்மை வந்து வேறு மாதிரி இருக்கும். உங்களுக்கே நாம் இருக்கோம் எவ்வளோ, நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும் போதுனா தஞ்சாவூர் பொம்மைன்னு பார்த்தோம்னா கீழே வந்து ஒரு சிரட்டை கொண்ட மாதிரி அது சூப்பராக இருக்கும். இந்த பொம்மைகளுமே சூப்பராக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் மற்றவங்களுக்கு